எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குவஸ்டின் கேட்கறதுக்கு. எனக்கு கேட்க தருமி மாதிரி எனக்கு கேட்கத்தான் தெரியும். அப்படி கூட வச்சுக்கலாம். We have seen many people who started the journey along with us and now not here, which is the greatest pitfall where one can fall in the spiritual journey, where we need to be very careful. அதாவது ஆசிரியர் இல்லையா பாலம் பாலமாக இருக்குன்னு சொல்றது என்னது சுரஷ்யதாரா அப்படின்னு. இது என்ன அப்படின்னா ஹோல் ஹியூமன் பீயிங் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டே நம்ம என்ன அக்காம்ப்ளிஷ் பண்ணாலும் ஈதர் ரிலீஜியஸ் ஆர் மெட்டீரியல் பர்சியூட் அந்த ரெண்டு பர்சியூட்டையும் பண்ணுறது வந்து நம்மளுடைய அகங்காரத்தை வச்சு தான் பண்ணுறோம் இல்லையா. நான் வந்து ஒரு 108 சண்டி ஆகம் பண்ணுறேன்னு சொல்லுவேன் அது நம்ம அகங்காரத்தில் பண்ணுறோமா ஆத்மா பண்ணுமா அகங்காரத்தில் பண்ணுவோம். அது மாதிரி எல்லா விஷயமும் அகங்காரத்தை வச்சு பண்ணிட்டு இந்த சப்ஜெக்ட் என்ன சொல்கிறது அந்த அகங்காரத்தை விட்டுணும்னு சொல்கிறது அதாவது லிட்டரலி விட்டுணும். அதாவது வந்து பகவான் கிட்ட சமர்ப்பிக்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி அகங்காரம்னு ஒன்று இல்லவே இல்லை அது பொய்யா இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அந்த அகங்காரத்தை பகவான் கிட்ட சமர்ப்பிக்கிறோம் பண்ற வரைக்கும் கூட என்ன பண்றோம் நான் பகவான் கிட்ட என்னோட அகங்காரத்தை சமர்ப்பணம் பண்ணிடுறேன் அது வரைக்கும் எல்லாராலையும் கம்ஃபர்டபுளா பண்ண முடியும் ஏன்னா அது நான் இருப்பேன் அதனால அது வரைக்கும் அதை பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த டோட்டலா என்னுடைய டோட்டலா என்னுடைய ஓனர்ஷிப்பையே நான் விடணும் என்னுடைய ஐடென்டிட்டியே விடணும் அப்படிங்கிறது வந்து வெரி 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 டிஃபிகல்ட். இப்போ வந்து சுரேஷ் குமார் சாமி வந்துருக்காரு அவர் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி 3 இயர்ஸ் இருக்கும் நல்லா நியாபகம் நுங்கம்பாக்கம் மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொல்றாரு என்ன சுவாமி இது இது என்ன இது எல்லாத்தையும் ஒண்ணுமே இல்லை எல்லாத்தையுமே உடனே சொல்றது உணர்ந்து சொல்றாரு அப்புறம் நம்ம இவர் இருக்காரு இல்லையா சூஜி அழகா சொல்லுவாரு எல்லாம் உள்ள குப்பி போவாங்க அப்புறம் டோட்டலா வெள்ளை கோயில் மாதிரி தோலை உச்சிருவாங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம கிளாஸ்ல கேட்கிற போதோ இல்லை வந்து டீச்சர் சொல்ற போதோ அது வந்து ஈஸியா இருக்கும் நல்லதா இருக்கும் அது வந்து அப்படி சொல்ற போதே இன்னொருத்தரை பத்தி யோசிச்சிருவோம் அப்புறம் நமக்கு அப்படின்னு அப்படியே இருந்தா கூட ஃபியூச்சர்ல நம்ம எப்படி இருக்கணும் ஒரு காலத்துல இந்த கிளாஸ் எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு காலத்துல அது ஆகும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு இதை போஸ்ட்போன் பண்ணுவோம் இல்லைன்னா மற்றவா பேர்ல வந்து அதை யோசிச்சு விட்டுருவோம். அது இல்லாம சொந்த தேவன் வந்து படிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து டிராவல் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கேன் நான் என்னுடைய வாழ்க்கையும் நான் படிக்கிறதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு யார் பார்த்துட்டே வராதோ அவள் வந்து இந்த பிட்ஃபாலில் விழவே முடியாது. படிக்கிறது வந்து ஒரு ஒரு வேற ஒரு ஆப்ஜெக்ட் நாலேஜ் மாதிரி படித்து அப்புறம் நான் வந்து ஞானி ஆகணும் அப்புறம் வந்து நான் ஒரு ஞானம்னு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படிலாம் எனக்கு வந்து ஒரு உள்ள ஏதாவது ஒரு அபிப்பிராயம் இருந்ததுன்னா என்னை பற்றி. அப்புறம் வந்து சில பேருக்கு பணம் பிடிக்கும் சில பேருக்கு புகழ் பிடிக்கும். ஸோ இந்த இந்த நாலேஜ்லாம் வந்ததுக்கப்புறம் புகழ் பயங்கரமாக கிடைக்கும் எல்லாருமே பயங்கரமாக இப்போ உட்கார் பாச்சு பாத பூச்சை பண்ணுவா எல்லாரும் வந்து நீங்களே தான் நீங்கள் தான் ஈஸ்வரானுவா எல்லாமே எல்லாமே சொல்லுவார். ஸோ அந்த டைம்லலாம் எப்படி இருக்கு மைண்டு அந்த டைம்லலாம் என்ன ஆகுது அப்படிங்கிறது அவள் படித்தவர்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த நாலேஜ் வந்து முழுங்கா உள்ள போல அப்படின்னா அது எல்லாமே அகங்காரத்தை சேர்ந்துடும். நான் வந்து ஒரு ஞானி ஆயிட்டேன் நான் ஞானி ஆயிட்டேன் நான் அந்த ப்ராசஸையும் தாண்டி வரணும். நான் அந்த ப்ராசஸ் உள்ளே போயிட்டு தான் வந்திருக்கேன். நேற்று கூட குருநாதன் டிராவல் பண்ணும்போது சொன்னேன் நான் வீடு கொண்டு அப்படி வந்து உட்காந்து நான் ஞானியை உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுவேன் நீங்கள் வந்து அப்படியே வரும் வந்து பெஸ்ட் பண்ணி அமைச்சிருக்கேன். ஸோ தட் இஸ் வேர் குரு பிளேஸ் எ கிரேட் ரோல். நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா
ராகவே இல்லை எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லுவா. நீ எல்லாம் நான் தான் சூப்பர் அப்படின்னா அப்படியே கஷ்டமாக்கி அமைச்சு விட்ருவா. இதுதான் வந்து இந்த பரம்பரை இருக்கிற செய்தி, இது ரெண்டுமே உண்மை ஆக்சுவலி. அதனால வந்து இதை படிக்கிற பொழுது ஆக்சுவலாக வந்து நான் பிரம்மன் புரிஞ்சுக்கிறத விட இருக்கிறது எல்லாம் பிரம்மன், அதனால நான் பிரம்மன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் குடிச்சோம்னா இந்த பிட்ஃபால் வராது. அப்புறம் வந்து ஈஸ்வராவுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை மாத்திரம், செல்ஃப் நாலேஜ் இஸ் நத்திங் பட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பகவான். அது வந்து முதலே நமக்கு தெரியணும், நான் தனி பகவான் தனி, அப்புறம் பகவான் ஒருத்தர் இருக்காரு அவரு நானும் ஒன்று அப்படி கிடையாது. பகவான் மட்டும்தான் இருக்காரு, நான் வந்து தனியாக ஒரு ஆள் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த நான் ஒரு ஆள் இல்லை, பகவான் மட்டும்தான் இருக்காருங்கிறது தான் டோட்டல் எந்த ரிசல்ட். அதனால பகவான முதலேயே பகவானுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் மாறிட்டே போறது இல்லை. அவர் வந்து எங்கேயோ இந்த பகவானா இருப்பார், அதுக்கப்புறம் வந்து நம்மளை சுத்தி ஏதோ ஒரு கர்மபல தாத்தாவா இருப்பார், அப்புறம் நீத்த இன்டெலிஜென்ட் காசா மாறணும், அவரே உபாதான காரணமா மாறணும், அவரே விவரத்த காரணமா மாறணும், அவரே அக்காரணமா மாறணும். அதுக்கும் எனக்கும் உள்ள என்ன சிமிலாரிட்டிஸ்ன்னு பார்த்தா ஐடென்டிஃபை ரெண்டு பேரும் வந்து எசென்ஷியலி ஒன் அப்படின்வான். ஸோ ரூபத்தில் ஒன்னா இருக்கிறதுனால இன்வேரிட்டி ஒன்றுமே பண்ண முடியாது, நான் பகவானா தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுது அப்படின்னா இந்த பிட்ஃபால் எதுவுமே இருக்காது. ஸோ நல்ல கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் படிக்கிற போது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாமல் வெறும வந்து அதை வந்து ஒரு ஆம் சேர் ஃபிலாசபி மாதிரி படித்து அதை வந்து ஒரு அகாடமிக்காக படித்து அப்புறம் அதுலேருந்து ஏதாவது ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப் பண்ணுறதோ இல்லை அதை வச்சு நான் நிறைய பேசுவேன், அதை வச்சு சயின்ஸை ப்ரூவ் பண்ணுறேன், அப்புறம் இதை வச்சு நான் நிறைய தேசத்துக்கு நல்ல, அதாவது அவளுடைய மைண்ட் செட் ஏற்ற மாதிரி ஒருத்தர் சயின்ஸை ப்ரூவ் பண்ணணும், ஒருத்தர் வந்து நான் வந்து தேசத்தை இதை வச்சு நம்ம வந்து சரி பண்ணிடணும், பகவத்கீதாவை வச்சு தேசத்தை சரி பண்ணிடணும், அதெல்லாம் இல்லை. பகவத்கீதா பகவத்கீதாங்கிறது மோட்ச சாஸ்திரம் எனக்காக இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே எனக்கு கனெக்ட் பண்ணி அதோட எப்படி நம்ம சேர்ந்து படித்தோம்னா இந்த பிட்ஃபால் வந்து கண்டிப்பாக வராது. ஸோ நான் இங்கே என்ன கிரேட்னா ஆசை கூட்டில அதை எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். டீச்சிங்லேயும் பார்த்தேன்னா சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், அதை எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே இருப்பான், நான் பேசும்போது சொல்லிகிட்டே இருப்பேன். அதனால என்ன ஆகும், ஒரு இது வந்து ஒரு விஷயம், இன்னொரு விஷயத்தை அங்கே இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆர் பெயின்ஃபுல் விஷயம் என்ன அப்படின்னா ஹர்ட் ஆகிட்டே இருக்கும் நம்மளுடைய மைண்டு. எங்கே பார்த்தாலும் நம்மளை திட்டுற மாதிரி இருக்கும், எப்போ பார்த்தாலும் நம்மளை ஏதாவது குறை சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லை எப்பயாவது நம்மளை டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாம் வந்து ஃப்ரம் வேதாந்திக் பாயிண்ட் ஆஃப் வியூ அதெல்லாம் வந்து பிளஸிங். எவ்வளோ எவ்வளோ வந்து சத்சங்கத்தில் குருக்கிட்ட வந்து நம்ம நம்முடைய ஓப்பன்னஸ் காட்டுறோமோ, எப்படி நம்ம எவ்வளோ நேக்கடாக இருக்கோமோ அவ்வளோ அவ்வளோ வந்து இது வந்து சீக்கிரமாக புரியும். எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அது எனக்கு தான் தெரியும், அது உங்களுக்கு தெரியாது. என் வாழ்க்கைக்கு வந்து நான் இதெல்லாம் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா இது புரியாது, தப்பாக புரியும். எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி நான் சாஸ்திரத்தோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு தான் குரு இருக்கா. அவகிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்காம, அந்த ப்ராப்ளம் இருக்கு அதுக்கும் என் மைண்டுக்கும் என்ன கனெக்ஷன், என் மைண்டு அஃபெக்ட் ஆகாமல் எப்படி அதுலேருந்து நான் வந்து தப்பிச்சு சாஸ்திரத்துக்கு என் மைண்டை கொடுக்கறது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தோம்னா இந்த பிட்ஃபால்லாம் நடக்கவே இருக்காரு.